நியூடு வீடியோ வெளியானா பெண் தான் வெக்கப்பட வேணுமா என முழங்கும் என்னுடம்பு எனும் குறுமடுத பதி தாங்க இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறோம். பெண்ணை உடலாக மட்டுமே பார்க்கும் ஆணாதிக்கவாதிகளையும் பெண்ணின் உடம்ப அவளுக்கே சொந்தமில்லாததாக ஆக்கி வைத்திருக்கும் சமூகத்தையும் தன்னோட தீப்பொறி பதிலால சுட்டெரிக்கிறதுங்க என்னோட முக்கும்படம். ட்ரையல் ரூம்ல உள்ளடை அணிந்து பார்க்கிறாங்க நம்ம நாயகி. அத ரெண்டு பேரு வீடியோ எடுத்து வச்சு நாயகிய பணம் கேட்டும் செக்ஸ் வைத்து கொள்ளும் மாதிரி மிரட்டுறாங்க. ஆரம்பத்துல பயந்து அழுது உடுந்து போகும் நாயகி கடைசியா ஒரு முடிவெடுக்கிறாங்க. தன்னுடைய ட்ரையல் ரூம் வீடியோவை தானே சமூக வலைதளத்துல பதிவேற்றி நடந்த அத்தனையும் சொல்லி என் உடம்ப எனக்கு எதிரா பயன்படுத்துறீங்களா என்று காரி துப்புறாங்க. எவனோ ஒருத்தன் உங்க உடம்ப பார்த்துட்டாங்கிறதுக்காக உங்களோட அழகு அறிவு திறமை எதிர்காலம் எல்லாத்தையும் மறந்துட்டு உயிரை விடுறது அனாவசியம் பெண்களே. நம்ம உடம்ப நமக்கு எதிரா பயன்படுத்துறவனுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என இந்த குறும்படத்தின் மூலமா சொல்லியிருக்காங்க இயக்குனர் எத்லிங் கௌசல்யா. தான் வீடியோவை கண்டு உடைஞ்சு துடிச்சு எதுலேயும் கவனம் செலுத்த முடியாமல் தனக்குள்ளேயே புழுங்கி எதும்பும் போது தெளிவு பெற்றவராக மிரட்டுபவனுக்கு செருப்படி பதில் கொடுப்பது போல் இடத்திலையும் சகோதரி செம்மல ரன்னத்தின் நடிப்பு அவர் ஏற்றிருக்கும் பாத்திரத்திற்கு நியாயம் செய்யறதுங்க. இது போன்ற விஷயங்களில் பாதிக்கப்படும் பெண்கள் மிரட்டுபவர்களுக்கு பணிந்து செல்வதும் அல்லது தற்கொலை செய்து கொள்வது என இரண்டு முடிவுகளில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்பவராகவே இந்த சமூகம் சித்தரித்து வைத்திருக்கிறது. இந்த சமூகத்திற்கு கருத்துக்கு மாறாக என்னுடம்பு என் கம்பீரம் என பிரகடனப்படுத்துகிறது என்னுடம்பு குறும்படம். இயக்குனர் எத்லிங் கௌசல்யா அவர்களுக்கும் செம்மலர் அண்ணம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடம்பு குறும்படத்தோட லிங்கை இதில் பதிவிட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.